அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி பீஃப் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ண பீஃபை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், 2 பல்லாரி வெங்காயம், 1-4 ஸ்பூன் கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துருக்குறேன். ஒரு முட்டை, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயிலை ஹிட் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொறிச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துக்கலாம். இப்போது சூப்பரான பீஃப் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.